ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முடக்கத்தான் இலை தோசை. எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் தோசை மாவில் முடக்கத்தான் கீரை அரைச்சி போட்டு தோசை ஊற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட்டாக முடக்கத்தான் தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். இது இட்லியாகவும் செஞ்சுக்கலாம், தோசையாகவும் செஞ்சுக்கலாம். இந்த இலை வந்து இது மூணு மூணு இலை சேர்ந்ததாக இருக்கும். இந்த இலையும் தோசைட்டால் கசக்கவே கசக்காது. இதுக்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தான் இலை ரெண்டு கைப்பிடி ஒரு டம்ளர் அரிசிக்கு, இது 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் இட்லி அரிசி, வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது வந்து காலையில் சுடுறதுனால் நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிளகு சீரகம் தவிர மற்ற எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். காலையில் தான் தோசை ஊற்றணும். இதுக்கு வந்து முடக்குவாக தான் எல்லாத்துக்கும் இந்த தோசை வந்து மிகவும் நல்லது. இது முதல் நாள் நைட்டு அரைச்சி வச்ச தோசை மாவு இப்படி நல்லா பொங்கி இட்லி மாவு மாதிரி இருக்கும். இதில் நம்ம இப்போ மிளகு 1-2 உடச்சதை போட்டுக்கிறோம், சீரகம் 1-2 உடச்சதை போட்டுக்கிறோம், தேவையான அளவு உப்பு. இது மூணையும் கலந்து தண்ணி கொஞ்சம் கலந்து இட்லி மாவு பதத்தில் இதை வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரக்கொரன்னு அரைக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா பொங்கி வரும் காலையில், நல்லா தோசை சாஃப்டாக இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, இப்போ தோசை ஊற்றும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு. இது மருந்து சாமான்ங்கிறதுனால நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த முடக்கத்தான் தோசை கசக்கவே கசக்காது, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ரசம் காம்பு இலையெல்லாம் சேர்த்து ரசமாக வச்சு சாப்பிட்லாம், இலையை துவையை அரைச்சும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ சாப்பிட்டா நமக்கு முடக்குவா தான் எதுவுமே வராது. இப்போ இந்த முடக்கத்தான் தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி இது காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு மிகவும் நல்லது, முடக்குவாதமே வராது. இந்த இலையை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், ஷாம்பு மாதிரி அழுக்கு போகும், முடி பட்டு போல் இருக்கும். இந்த முடக்காத்தான் இலையோட தேங்காய் பாலும் சேர்த்து தலைக்கு தேய்க்கலாம். இந்த காம்பு இலையெல்லாம் வச்சு ரசமும் வைக்கலாம். இந்த இலையை வதக்கி துவையரிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை ரெடி.